ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்க் கிளாஸில் ஈக்விட்டி மார்க்கெட் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஈக்விட்டி ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஈக்விட்டி ஷேர்ஸ், நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரன்சி மார்க்கெட் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்து கரன்சினாக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாலர். ஓகேங்களா? இப்போ அமெரிக்கன் டாலர் டு ஐஎன்ஆர், அப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூரோ டு ஐஎன்ஆர், ஜப்பான் யென் டு ஐஎன்ஆர், கிரேட் பிரிட்டன் பவுண்ட் அண்ட் ஐஎன்ஆர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுது அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. நம்ம வந்து கரன்சி ட்ரேட் பண்ணால் நம்ம வந்து எவ்வளோ இன்கம் வரும், அதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம டீட்டெயில் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம எப்படி ட்ரேட் பண்ணதாலும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது யூஎஸ்டி ஐஎன்ஆருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அது இன்ட்ராடே பண்ணது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து 1813 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வேணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஜப்பான் ஜப்பான் என்ன ஐஎன்ஆர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் 1081 ரூபீஸ் வேணும். ஓகேங்களா? இப்போ வந்து கிரேட் பிரிட்டன் பவுண்டு ஐஎன்ஆர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து 1238 ரூபீஸ் வந்து வேணும். ஓகேங்களா? இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மலில் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசு. ஓகே, யூஎஸ்டி வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2024. ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு ஜீரோ தான் மார்ஜின் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? இப்போ நார்மலில் வாங்குறதுக்கு இந்த இந்த அமௌண்ட் வேணும். எம்ஐஸ் இன்டர்டேனாக்கா இந்த அமௌண்ட் வேணும். ஓகேங்களா? இது டோட்டலாகவே இதே தான். ஓகேங்களா? இது வந்து நார்மல் மார்ஜின், இது வந்து எம்ஐஸ் மார்ஜின். ஓகேங்களா? எம்ஐஸ்னாக்கா இன்ட்ராடே. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரன்சி இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்கெட் ஆர்டரில் வந்து பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருந்தாவே நம்மளால் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிடிஎஸ், ஓகே, இதில் வந்து ஃபியூச்சர்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஐஎன்ஆர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஓகேண்ணா? இப்போ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசி என்ன ப்ரைஸில் நம்ம வந்து பார்க்கலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஜனவரி மந்த் ஃபியூச்சர். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29th ஜனவரி. இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 70 ரூபீஸ் 61 பைசா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இது வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஈவினிங் 5 o'clock கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 62. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட் குவான்டிட்டி டு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இது. ஓகே ஓகேவா? இது ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோன்னு சொல்லிட்டு நான் வந்து 0.20 பைசா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் விற்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து இது பையாஸ் இல்லை. ஓகே, பை கால்குலேட் பண்ணாக்கா நம்ம வந்து ஒரு ஒரு குவான்டிட்டியை நம்ம வந்து வாங்குறதுக்கு ஓகேவா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 886 இருந்தால் போதும். 886 ஸ்டாப் லாஸ் வந்து 70.50 போடுறேன். நம்ம வந்து பை பண்ணது 70.62, ஸ்டாப் லாஸ் வந்து 0.12 பைசா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்மியாக போடுறேன். இப்போ கால்குலேட் பண்ணுறேன், மார்ஜின் வந்து 721 இருந்தாவே போதும். ஓகேவா? அதாவது யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குவான்டிட்டி வாங்குறதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா 1000, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 தான் ஒரே ஒரு லாட்டு. ஓகேவா? அது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாட்டு தான், ஒரே ஒரு குவான்டிட்டி தான். அதுக்கு மார்ஜின் வந்து 721 ரூபீஸ் வேணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து சார்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இங்கே வந்து பை பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். எங்கன்னாக்கா 70.52,
இப்போ இது வந்து ப்ரைஸ் எப்படி நமக்கு வந்து ட்ரேட் நடக்கும்னாக்கா, இப்போ இது பாருங்கள், இங்கே வந்து பை ஆர்டர் 70.61 இருக்குது, அதுக்கடுத்து பாருங்கள் 70.6075, அதுக்கடுத்து 6050, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 25 அந்த டிஃப்ரென்ஸில் வந்து ஆகும். ஓகேவா? 25 25 25, அது நான் 4 25 வந்து பார்த்தீங்கன்னா 1 பைசாவாக கன்வெர்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும், 70.6175, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 62 பைசு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 70.62 பைசு ஒரு 25, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 50, அதுக்கடுத்து 75, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 70.63 சொல்லிட்டு வரும். ஓகே, அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகும். இது ஜஸ்ட்டு பார்க்கறதுக்கு இதுவாக இருக்கும், ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் டைம்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை 10 குவான்டிட்டி பண்ணாக்கா நமக்கு வந்து எவ்வளோ மார்ஜின் வேணும்? இப்போ 10 குவான்டிட்டினாக்கா மார்ஜின் வந்து 7200 இருந்தாலே நமக்கு வந்து நம்மளால 10 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ 10 குவான்டிட்டி நம்ம வந்து பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து இங்கே வந்து பை பண்ணுறோம், 70.52லேருந்து பை பண்ணுறோம்னு சொல்லி வச்சுக்கலாம். 70.52ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிட்டோம், 70.52ல பை பண்ணிவிட்டு நான் வந்து 70.62ல வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிடுறேன். அப்போ நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 பைசா. ஓகேங்களா? 10 பைசா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், அதுக்கு நமக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து ப்ரோக்ரேஜ் கால்குலேட்டர், ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரன்சி, ஓகேங்களா, கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எவ்வளோ ப்ரைஸ் நம்ம வந்து பண்ண போனாக்கா 70.52ல பை பண்ணுறோம், செல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 70.62. ஓகேங்களா? குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10. ஓகே, இப்போ இந்த 10 குவான்டிட்டி பண்ணாக்கா நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் என்னாக்கா ப்ரோக்ரேஜ் எல்லாமே போயிட்டு 932 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து வருது. வெறும் 7200 ருபீஸ் இருந்தாவே நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து 10 பைசா லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம், பை பண்ணிவிட்டு, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே வந்து 10 பைசா நமக்கு லாஸ் ஆனாங்க 1067 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? அது 1000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸு, 67.60 பைசா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ், ஓகேங்களா, ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் வந்து சார்ஜஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது. ஓகேவா? இப்போ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூரோக்கும் இதே தான். ஓகே, இப்போ யூரோ வந்து பார்த்தீங்கன்னா யூரோவும் இதே மாதிரி தான், சேம் இதே கான்செப்டா. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, யூஎஸ்டி விட யூரோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா. ஓகேவா? மற்றபடி சார்ஜஸ் எல்லாமே சேம் இதே மாதிரி தான். ஓகேவா? இப்போ ஜப்பான் எண்ணும் பார்த்தீங்கன்னா இதே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருப்பாங்க, ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட் ஆகும். ஆனால் யூரோ ஐஎன்ஆர், ஜப்பான் எண், கிரேட் பிரிட்டன் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ட்ரேட் வந்து நடக்காது, கம்மியாக தான் நடக்கும். ஓகேவா? நிறைய பையர் செல்லர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான், லோவாக தான் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி மார்க்கெட்டில் வந்து கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10K இருந்தாவே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ஒரு 1000 ருபீஸ் நம்மளால் வந்து ஈஸியாகவே எடுக்க முடியும். அது ஆனால் அதே சமயத்தில் அந்தளவுக்கு நமக்கு வந்து ரிஸ்க்கும் இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரன்சி இப்போ நம்ம என்ட்ரீஸ்லாம் எப்படி எடுக்குது, ஓகே, நான் அதெல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து நான் வந்து கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேபிட்டல் இருந்தாக்கா நம்மளால் எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அது மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்தாக்கா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.